அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 7 தலைப்பு ஜாதிகள் ஒன்று கூடுதலும் தேவனுடைய கோபாக்கினையில் மாபெரும் அக்கினிக்காக பூதங்கள் தயாராகுதலும் பக்கம் 459 முதல் 466 வரை. திரு ஒயிட்ஹெட் உண்மையில் கூறும் மற்றொரு காரியம் என்னவெனில், வெளியில் மதிப்பிடும் நாடுகள் தங்கள் நாட்டின் தேவைகளை உற்பத்தி கொள்வதுடன் வெகு விரைவில் தங்கத்தை மதிப்பிடும் நாடுகளை ஆக்கிரமிக்கவும் செய்யும். உதாரணத்திற்கு ஜப்பான் தன் நாட்டில் விற்கப்படும் விலையை காட்டிலும் மூன்றில் ஒரு பாகம் குறைந்த விலையில் தங்கள் பொருட்களை இங்கிலாந்தில் விற்கக்கூடும். இதற்கான விலையை அவர்கள் தங்கத்தின் மதிப்பில் வாங்கி அதை வெள்ளியின் மதிப்பிற்கு மாற்றி மிகப்பெரிய லாபத்தை பெற முடியும். ஆகவே அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய இயந்திர பணியாளர்கள் ஆசிய நாடுகளின் மலிவான உழைப்புக்கும் திறமைக்கும் போட்டியிட கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். அதோடு கூட தங்கம் வெள்ளி இவை இரண்டுக்கும் இடையே உள்ள மதிப்பின் பின்னடைவுகளோடு கூட போட்டியிட வேண்டியிருக்கும். திரு ஒயிட்ஹெட்டின் இந்த உரையின் மீது டெய்லி கிரானிக்கல் லண்டன் என்ற பத்திரிகையின் விமர்சனம் கவனத்தை திருப்பி இங்கிலாந்தின் பருத்தி உற்பத்தியின் ஸ்தானத்தை அநேகமாக இந்தியா பிடித்துவிட்ட உண்மையை பற்றி கூறுகிறது. அது கூறுகிறதாவது, திரு டிஹெச் ஒயிட்ஹெட்டின் நேற்றைய இரவு சொற்பொழிவு நமது கிழக்கத்திய வியாபாரத்தோடு சம்பந்தப்பட்ட ஆச்சரியப்படக்கூடிய புள்ளி விவரங்களோடு கூட யாருடைய கவனத்தையும் கவர்ந்துவிட்டது. உண்மையில் எந்த விதத்திலும் சர்ச்சைக்குரியது என்று கூறிவிட முடியாத விதத்தில் கடந்த 4 வருடங்களில் நமது ஏற்றுமதியானது 5,40,00,000 பவுண்ட் குறைந்து விட்டது. லேங்கேஷரில் 1894 67 நூற்பு ஆலைகளின் வருமானமானது 411,000 பவுண்ட் அளவிற்கு பின்னடைவானது. இதற்கு நேர்மாறாக 1891 இந்திய ஆலைகளின் ஏற்றுமதியும் ஜப்பானுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட உதிரி பாகங்களின் எண்ணிக்கையும் பிரம்மாண்டமாக உயர்ந்துவிட்டது. ஜப்பானின் ஹிகோவில் இருந்த பருத்தி ஆலையின் லாபமும் 17% உயர்ந்துவிட்டது. திரு தாமஸ் சதர்லேண்ட் என்பவர் வெகு காலத்திற்கு முன்பே தீபகர்த்தா மற்றும் கிழக்கத்திய கம்பெனிகள் யான்சில் தங்களது கப்பல்களை கட்டும் என்று கூறினார். திரு ஒயிட்ஹெட்டின் எதிர்பார்ப்பின்படி கூடிய விரைவில் கிழக்கத்திய கம்பெனிகள் ஐரோப்பிய சந்தையில் போட்டிக்கு நிற்கும் என்றார். இப்படிப்பட்ட வல்லுநர்கள் மூலம் எவ்வளவு மாற்று வழிகளையும் கருத்துக்களையும் குறித்து நாம் வேறுபட்ட எண்ணமுடையவர்களாய் இருந்தாலும் இவையாவும் வரப்போகும் தீவிரமான விளைவுகளை பற்றியே கூறுகின்றன. பெர்லின் நகரின் டாம்ஃபெட் என்கிற ஜெர்மானிய செய்தித்தாளானது சைனாவை ஜப்பான் தேசமானது மேற்கொண்டு வரும் வெற்றியை குறித்து கவனமாய் பார்க்கும் போது தான் கண்டுகொண்ட விவரத்தை குறித்து அது மிகவும் ஆச்சரியப்படுத்துகிறது. ஜப்பானிய பிரதமர் இட்டோவை மற்றொரு பிஸ்மார்க் என்று வர்ணிப்பதோடு ஜப்பானியரும் பொதுவாகவே நாகரீக வளர்ச்சி அடைந்து விட்டதாகவும் கூறுகிறது. மேலும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற தொழில் போட்டியை குறித்து மிகவும் முக்கியமான ஒரு குறிப்பை முடிவாக கூறுகிறதாவது, பிரதமர் இட்டோ தன் சொந்த நாட்டின் தொழில் வளர்ச்சியில் மிகவும் ஆர்வமுள்ளவராக இருந்தார். சர்வதேச அளவில் தொழிலில் மேன்மையான இடத்தை பெறுவதற்கு வேண்டிய போராட்டத்தில் ஜப்பானுக்கு இருக்கும் வாய்ப்பை பெரும்பாலான வெளிநாட்டவர்கள் மிகவும் குறைத்து மதிப்பிடுவதாக இவர் நம்புகிறார். மேலும் ஆண் தொழிலாளிகளுக்கு ஜப்பானிய பெண் தொழிலாளிகள் சமமானவர்கள் என்றும் இவர்கள் 2 மடங்கு உழைப்பின் திறன் உடையவர்கள் என்றும் இவர் கருதுகிறார். பாரிஸின் எக்கனாமிக் பிராங்கேஸ் என்கிற பத்திரிகையின் ஆசிரியர் ஜப்பானையும் அதன் செயல்பாடுகளையும் குறித்து கீழ்கண்டவாறு கூறுகிறார். இவ்வுலகமானது புதியதொரு ஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கிறது. புதுவிதமான நாகரிக வளர்ச்சியை கொண்டே ஜப்பானியர்கள் மதிப்பிடப்பட வேண்டும். அதிகாரமுறை அரசுகள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்வதை நிறுத்த வேண்டும். மேலும் ஒருங்கிணைந்த கூட்டமாக நிற்க வேண்டும். அவர்கள் மனதில் கொள்ள வேண்டியது, கிழக்கில் இருக்கும் நூற்றுக்கணக்கான 1,000,000 மக்கள் அமைதியான சுறுசுறுப்பான கடின உழைப்பாளிகளான இவர்கள் நமது போட்டியாளர்களாக இருப்பார்கள் என்பதே. கிழக்கத்திய போட்டிகளை குறித்து பிரிட்டிஷ் கவுன்சில் ஜெனரலான திரு ஜார்ஜ் ஜெனேசன்
சீனாவின் ஷாங்காயிலிருந்து எழுதும் போது வெள்ளியானது புழக்கத்திலிருந்து விலக்கப்பட்டதினாலும் அதன் மதிப்பு குறைந்து போனதாலும் அதற்கு பதிலாக நாகரிக வளர்ச்சி பெற்ற நாடுகளின் தங்கமானது நாணய மதிப்பிற்கு உபயோகப்படுத்தப்படுவதாலும் இதுவும் கூட ஊதியத்தையும் முதலீட்டையும் கட்டுப்படுத்தும் மற்றொரு காரணியாக இருக்கிறது என்றார். மேலும் அவர் கூறுகிறதாவது வெள்ளியின் மதிப்போடு ஒப்பிட்டு பார்க்கும் போது தொடர்ந்து தங்கத்தின் மதிப்பானது உயர்ந்து கொண்டே போகிறது. இதனால் எல்லாவற்றிலுமே மாற்றம் வருகிறது. பிரிட்டிஷ் பொருட்களினால் கிழக்கத்திய நாடுகள் வெள்ளியின் உதவியை கொண்டு தங்களுக்கு நல்ல லாபத்தை ஈட்டிக் கொள்ளும்படி தள்ளப்பட்டிருப்பதோடு வெள்ளியின் மதிப்பீடு குறைந்து போனதால் தங்களுக்கு தேவையானதை மட்டும் உற்பத்தி செய்யாமல் லாபத்தை முன்னிட்டு வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யும் அளவிற்கு உற்பத்தி பெருகிவிட்டது. தங்கத்தின் விலையேற்றத்தினால் பிரிட்டிஷ் பொருட்களின் மதிப்பு வெள்ளியின் மதிப்பில் கிழக்கே இரண்டு பாகமாக பெருகிவிட்டது. மேலும் அதன் உபயோகமும் பெரும்பாலும் தடை செய்யப்பட்டது. வெள்ளியின் மதிப்பில் வீழ்ச்சி ஏற்பட்டதால் கிழக்கத்திய சரக்குகளின் விலை தங்கத்தை உபயோகிக்கும் நாடுகளின் தங்கத்தின் விலைக்கு பாதிக்கும் மேலாக உயர்ந்துவிட்ட சூழ்நிலையில் அவர்களது பொருட்களுக்கு தொடர்ந்து மேலும் மேலும் அதிகமான தேவை வளர்ந்து வரவும் செய்தது. அது மட்டுமன்றி இந்த போராட்டத்தை மேலும் தொடர்ந்து தாக்குப்பிடிக்க இயலாத அளவிற்கு மிகவும் சரிசமமற்றதொரு நிலைமை இருந்து வருகிறது. தன்னோடு போட்டியிடுபவனுக்கு பாதி தூர ஓட்டத்தை விட்டு கொடுத்து விடுவதை போன்றதொரு கையாள ஆகாத தனம் போல் தோன்றுகிறது. இந்த கிழக்கத்தியரோடு கூட ஐரோப்பியர்கள் வெளியகமான போட்டியில் நிற்க முடியாமல் போவது அமெரிக்காவில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சீனர்கள் தங்களது மிகவும் குறைவான வருமானத்தில் மிகவும் கடின உழைப்பில் எந்த ஒரு நாட்டுடனும் ஒப்பிட முடியாத சிறப்புடன் இருப்பதை பார்த்தால் ஐரோப்பாவின் தொழிலாளிகள் இந்த நிலையில் வைக்கப்பட்டால் பட்டினி கிடப்பார்கள் அல்லது துரத்தப்பட்டு விடுவார்கள். ஆனால் அமெரிக்காவை போல் தொழிலாளிகளால் ஐரோப்பாவில் நெருக்கடி இல்லை. அவர்களுக்கு ஐரோப்பிய தொழிலாளிகளின் விலையும் தங்களுக்கு எவ்வளவு கொடுக்கப்படும் என்றும் புரிந்து கொள்ளவும் முடியும். ஆனால் அவர்களுக்கு இருந்த அச்சம் எல்லாம் கிழக்கத்திய ஊதியத்தினால் உற்பத்தி செய்யப்பட்ட சரக்குகளே. இல்ல கிழக்கத்திய தொழிலாளிகளை பணிக்கு அமர்த்திக் கொள்ள மறுப்பது சுலபம், ஆனால் அவர்களது பொருளை வாங்க மறுப்பது கடினம். ஏனெனில் முக்கியமாக அவர்கள் தங்கள் தரத்தை உயர்த்தி விலையை குறைத்திருக்கிறார்கள். அந்த பொருளை வாங்க வேண்டும் என்ற ஒரு தூண்டுதல் அதிகரிக்கிறது. ஏனெனில் பிரிட்டிஷ் தொழிலாளியின் வருமானம் குறைந்து வருகிறது. இப்படி செய்ய இவன் இயல்பாகவே இசைகிறான். மேலும் நல்ல மதிப்புள்ள தன் சொந்த தயாரிப்புகளையே வாங்குவது குறைந்து போகிறது. நல்ல நிலையில் உள்ள நாடுகளின் நிலைமை சற்று மேலானதாய் இருக்கிறது. கிழக்கத்திய சரக்குகளின் மேல் வரியை சுமத்தி அதன் நிமித்தம் சந்தையில் இவர்களது பொருட்கள் குவிவதை தடுக்க இயலும். ஆனால் தனது திறந்த வியாபாரத்தில் இங்கிலாந்திற்கு தற்காப்பு இல்லாமல் போனது மட்டுமன்றி தீவிரமான பாரமும் அதன் தொழிலாளிகளின் மீது விடும். தீமையானது மிகவும் பெருகும். தங்கத்தின் விலை வெள்ளியோடு ஒப்பிடும் போது அதன் மதிப்பு கூட கூட ஆங்கிலேயரது பொருட்களும் 1% கிழக்கே கூடிக்கொண்டே போனது. தங்கத்தை உபயோகிக்கும் நாடுகளில் கிழக்கத்திய சரக்குகளின் விலை வெள்ளியின் விலை குறைய குறைய 1% குறைந்து கொண்டே வந்தது. இது இந்த புதிய தொழில்கள் ஜப்பானில் மிக வேகமாய் வளர்ந்து வருகின்றது. இங்கு செய்யக்கூடியவை யாவும் சீனாவிலும் இந்தியாவிலும் பிற இடங்களிலும் செய்யப்படக்கூடும். உலகத்தில் பணமதிப்பின் முறையில் ஒரு மாற்றத்தை சீக்கிரமே கொண்டு வரவில்லையெனில் கிழக்கத்திய நாடுகள் ஒரு நிலையை எட்டி பிடித்த பின் நிரந்தரமான உயர்ந்த நிலையிலேயே தங்கிவிட வாய்ப்புண்டு. அப்போது உலகெங்கும் அவர்களது உற்பத்தி பொருட்கள் வியாபித்து பிரிட்டிஷ் தொழிலை நாசப்படுத்துவதுடன் 1000,000 தொழிலாளர்களுக்கு சொல்ல முடியாத பேரழிவை ஏற்படுத்திவிடும். திரு லேக்காடிலோ ஹேன் என்பவர் ஜப்பானின் பல வருடங்களாக ஆசிரியராக இருந்தவர். அக்டோபர் 1895 அட்லாண்டிக் மந்த்லி என்கிற பத்திரிகையில் ஒரு குறிப்பை எழுதியிருந்தார். அதில் ஜப்பானியரின் போட்டியில் ஏன் இத்தனை கடுமை என்றும் ஏழைகள் தங்களது வசதிக்கேற்ப பிற இடங்களுக்கு சென்று வாழலாம், இதற்கு ஒன்றும் அதிகம் செலவு இருக்காது என்றும் குறிப்பிடுகிறார். மேலும் அவர் கூறுவது ஜப்பானின் பெரும்பாலான வீடுகள் மண் மூங்கில் பேப்பரால் செய்யப்பட்டவை. இவைகளை 5 நாட்களில் கட்டிவிடலாம். தேவைப்படும் போதெல்லாம் தொடர்ந்து புதுப்பித்துக் கொண்டே அதன் உரிமையாளர் வேறு இடத்திற்கு மாற்றலாகி போக விரும்பும் வரை இருக்கலாம்.
பிரபுக்களின் காலத்தில் கட்டப்பட்ட சில பெரிய பெரிய கோட்டைகளை தவிர ஜப்பானில் உண்மையில் பெரிய கட்டிடங்கள் ஏதுமில்லை. ஜப்பானிய நவீன தொழிற்சாலைகள் தங்கள் வியாபாரத்தை எவ்வளவு விரிவுபடுத்தினாலும் அவர்களது தயாரிப்புகள் எவ்வளவு நேர்த்தியும் விலை உயர்ந்ததுமாக இருந்தாலும் தங்களது சிறு சிறு குடில்களையும் கோயில்களையும் தங்களது மறக்கப்படாத பண்பாட்டின் சின்னமாக போற்றுகிறார்கள். ஒவ்வொரு 20 வருட இடைவெளியிலும் யாத்திரிகர்களுக்கு அதை பகிர்ந்தளித்து விடுகிறார்கள். எந்த ஒரு ஜப்பானிய தொழிலாளியும் ஒரே இடத்தில் நிலைத்திருப்பதில்லை அல்லது நிலைத்திருப்புவதை விரும்புவதும் இல்லை. ஒருவேளை தன் குடியிருப்பை வேறொரு இடத்திற்கு மாற்றும்படியான காரணம் ஏற்படுவே ஆகில் பேப்பர் மண்ணும் கலந்த தனது கற்பனை வளம் பொருந்திய குடிசையை கலைந்துவிட்டு தனது உடைமைகளை கட்டி தனது தோல் மீது வைத்துக் கொண்டு தன் மனைவியையும் குடும்பத்தையும் தன்னை தொடர்ந்து வரும்படி கூறி தனது தளர்ந்த மெதுவான காலடியை வைத்து வெகு தூரம் சென்று விடுவதை குறித்து மனதில் பாரம் கொள்ளாமல் ஏறக்குறைய 500 மைல்களை கடந்து வெறும் 1.122 டாலர் செலவில் புதிய இடத்தை அடைந்து மீண்டும் வெகு சில ஹில்லிங் செலவில் உடனடியாய் ஒரு குடிசையை கட்டிக்கொண்டு அந்த இடத்தில் சலுகையாய் ஒரு மதிப்பிற்குரிய பொறுப்புமிக்க குடிமகனாய் மறுபடியும் வாழத் தொடங்கிடுவான். மேலும் திரு சென் கூறுகிறார், இப்படியாய் ஜப்பானியர் யாவருமே இதே விதத்தில் இடம்விட்டு இடம் நகர்வதிலேயும் மாற்றத்திலேயும் ஜப்பானியருடைய நாகரீக வளர்ச்சியின் அசாதாரண புத்தி கூர்மை இருக்கிறது. உலகில் மாபெரும் தொழில் போராட்டத்தினிடையே ஜப்பானியரில் இந்த இடமாற்றம் செய்யக்கூடிய மனநிலை ஒரு வெற்றியின் ரகசியமாக இருக்கிறது. எந்த ஒரு தொழிலாளியும் தனது உழைப்பு தேவைப்படும் இடத்திற்கு எந்தவித மன வருத்தமும் இன்றி உடனே தன் இருப்பிடத்தை மாற்றிக்கொள்ள தயாராக இருக்கிறான். ஒரு தொழிற்சாலையையே ஒரு வார அறிவிப்பில் மாற்றிவிடலாம். அரை நாளில் தொழில் நிபுணர்களும் இடம் மாறிவிடுவர். பொருட்களை இடம் மாற்றி சுமந்து செல்ல எந்த இடையும் கிடையாது. கட்டிட வேலை என்பதும் அந்த அளவிற்கு கடினமானதும் இல்லை. மிக சிறிய பண செலவே ஏற்படும். ஆகையால் பிரயாணத்திற்கு எந்த தடையும் இல்லை. ஜப்பானிய மக்கள் கைதேர்ந்த தொழிலாளர்கள் மேற்கத்திய நிபுணர்களை காட்டிலும் குறைந்த விலையில் எந்த விசேஷ முயற்சியும் இன்றி அதே துறையில் சந்தோஷமாய் சுதந்திரமாய் வேலை செய்கின்றனர். தைப்பவர்களும் செருப்பு தொழிலாளிகளும் இதில் அடக்கம். அவர்களது உடல்நலம் நன்றாக இருக்கிறது. வேலை செய்ய அவர்களது கை கால்களும் நன்றாக இருக்கின்றன. மனதிலும் எந்த பாரமும் இன்றி இருக்கிறார்கள். 1000 மைல் தூரமாய் பிரயாணித்து வாழ நினைத்தாலும் 5 நிமிடத்தில் தேவையான ஏற்பாடுகளுடனும் உடனே புறப்பட்டு விட முடியும். அவரது மொத்த உடைமைகளின் மதிப்பு 75 சென்ட்களுக்கும் அதிகம் இருக்காது. இவரது மூட்டை முடிச்சுகள் ஒரு கைக்குட்டைக்குள்ளேயே அடங்கிவிடும். 10 டாலர் இருந்துவிட்டால் வேலையே இல்லாவிட்டாலும் ஒரு வருடம் அவனால் பிரயாணிக்க இயலும். தன்னால் முடிந்த வேலையை செய்து சமாளிக்கலாம். இல்லாவிட்டால் புனித பயணமும் மேற்கொள்ளலாம். எந்த நாடோடியும் இப்படி செய்யக்கூடும் என்று நீங்கள் கூறலாம். ஆம், ஆனால் நாகரிகமடைந்த யாவரும் இதை செய்ய இயலாது. ஆனால் குறைந்தது 1000 வருடம் நாகரிக மேம்பாட்டை உடையவர்கள் இந்த ஜப்பானியர். ஆகவே தற்போது மேற்கத்திய உற்பத்தியாளர்களை மிரட்டும் அளவிற்கு இவர்கள் இருக்கின்றனர். மேற்கூறியவற்றை குறித்து லண்டன் ஸ்பெக்டேட்டர் கூறுகிறதாவது, இது மிகவும் குறிப்பிடத்தகுந்த ஒரு காரியமே. எப்போதும் போல இந்த கருத்திலும் நாங்கள் மறுப்பு கூற முடியாமல் இருக்கிறோம். ஏனெனில் ஜப்பானியரின் போட்டியானது மிகவும் எதிர்க்க முடியாததாக இருக்கிறது. இது இப்படியே தொடருமானால் ஐரோப்பிய தொழில் வளர்ச்சியை ஆழமாய் இது பாதித்துவிடக்கூடும். லிட்டரரி டைஜஸ்டின் படி போட்டியின் தன்மையானது கூடிய விரைவிலேயே கீழ்கண்ட விதத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது. கீழ்கண்ட தலைப்பின் வெளிவந்தவை. இதனை தொடர்ந்து வரும் ஜப்பானில் தொழிலாளியின் நிலைமை எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 466 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.